எனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெயரவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெயரவரே. பிதாவாக்கிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிறைந்த மகத்துவமான நாமத்தினாலும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளையும் தேவன் அற்புதமாக்க நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை கொடுத்து நிறைவேற்றி கொண்டு வருகிறதை நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வீக ஆரோக்கியத்தோடும் தெய்வம் நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது பலவிதமான பரீட்சைகளை நாம் வெற்றி பெற்றவர்களாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன்பாக ஏராளமான காரியங்கள் காணப்பட்டாலும் நமக்கு விரோதமாக பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி கொண்டு வந்தாலும் அவைகளில் எல்லாம் வெற்றி பெறத்தக்கதாக நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோமே, அவைகள் எல்லாம் எதனாலே என்று நாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்தால் தெய்வம் நம் மீது வைத்த அளவற்ற அந்த அன்பு, அவர் நமக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுத்து இந்த நாட்களில் அவரோடு கூட வாட, அவரோடு கூட உறவாட, அவரிலே நிலைத்து நின்று கணித்தர, அவருடைய ராஜ்யங்களை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதனாலே தான் நாம் இந்த நாட்களில் பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் வெற்றி பெற்றவர்களாக தேவனோடு கூட இணைந்து வாழக்கூடியதான ஒரு மாபெரும் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு வருகிறோம்.
எனவே இந்த மாதத்தினுடைய முடிவுக்குள்ளாக நாம் வருகின்றதான நேரத்திலேயும் இந்த வருடம் முழுவதுமாக தெய்வம் நம்மை அவருடைய நேர்த்தியான பாதையில் நடத்தி கொண்டு வந்தார் என்பதை விசுவாசித்து அவர் மீது அந்த நம்பிக்கையை வைத்து அவர் நமக்கு கொடுத்த அந்த அன்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், அதை மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் முதலாவதாக அவரை நோக்கி நாம் பார்த்து இந்த ஆன்லைன் சர்வீஸில் கர்த்தருடைய கரம் நம்மை தொடர்ந்து ஆளுகை செய்யும்படிக்காக இந்த தெய்வீக வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லவராக வல்லவராக போதுமானவராக கிருபை நிறைந்தவராக இரக்கம் உடையவராக எங்களுடைய வாழ்நாட்களில் தேவரே செய்து வருகின்றதான அற்புதமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உம்மை நாங்கள் கிட்டி சேரத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். உம்முடைய வல்லமை பொருந்திய வார்த்தைகளை நாங்கள் ருசித்து பார்க்கத்தக்கதான அனுபவத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீர். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தெய்வம் என்பதை வெளிப்படையாக அறிக்கை செய்யத்தக்கதாய் அமர்ந்திருக்கின்றோம். எங்களோடு கூட நீர் பேச வேண்டும், எங்களை உணர்த்த வேண்டும். கடந்த நாட்களில் கண்மணியைப் போல பாதுகாத்த தெய்வம் இனி வரும் நாட்களிலேயும் எங்களுடைய வாழ்நாட்களில் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் வாழ்வதற்கு எங்களை ஆரோக்கியமான தன்மைகளுக்குள்ளாக நடத்தும்படிக்காக விடுதல் செய்கிறோம். எங்கெல்லாம் தேவனுடைய நாமங்கள் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் தொடர்ந்து அவர்களை ஆளுகை செய்யும்படிக்காக விடுதல் செய்கிறோம். கேட்டுக்கொண்டே இருக்கின்றதானே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருந்து சகலமும் நன்மை கேதுவாக நடத்தும்படிக்காக விடுதல் செய்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே துதிக நமகிமையாவையும் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பாக எப்பொழுதுமே அவருடைய நாமங்களுக்கு நாம் நன்றி செலுத்தவும் துதி பலிகளை ஏறெடுக்கவும் அவரை தொழுது கொள்ளக்கூடியதான நாமங்கள் உடையதான வசனங்களை எடுத்து அதை முதலாவதாக நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் சரீரத்துக்கும் அனுப்பி அங்கே தெய்வத்தினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும்படிக்காக அந்த நாமங்களை சொல்லி இப்பொழுது துதிக்கலாம். முதலாவதாக தெய்வீக நாமங்களுக்கு துதி பலிகளை நாம் ஏறெடுக்கலாம். என் பின்பாக இந்த வார்த்தைகளை சொல்லும்படிக்காக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிதாவே, கைவிடாத தேவனாகிய உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. குமாரனே, தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்தெழும்புகிற தேவனாகிய உமக்கு கோடான கோடி ஓசன்னா. ஆவியானவரே, இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றுகிற தேவனாகிய உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிதாவே, நெகிழ விடாத தேவனாகிய உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. குமாரனே, ஒரு புருஷராகிய தேவனே, உமக்கு கோடான கோடி ஓசன்னா. ஆவியானவரே, இரட்சிப்பின் ஊற்றாயிருக்கிற தேவனாகிய உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிதாவே, ஆலயத்தின் மேல் கண்களை வைக்கிற தேவனாகிய உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. குமாரனே, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற தேவனாகிய உமக்கு கோடான கோடி ஓசன்னா. ஆவியானவரே, உண்மை வார்த்தையை பிறப்பிக்கிற தேவனாகிய உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தெய்வத்தினுடைய நாமங்களுக்கு இப்பொழுது நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கலாம். ஆத்துமாவில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்கிற தேவனாகிய உமக்கு கோடான கோடி நன்றி. ஆவியை களிக்குற பண்ணுகிற தேவனே,
உமக்கு கோடான கோடி நன்றி. சரீரத்தை உறைந்த மழையிலும் வெண்மையாக்குகிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆத்துமாவை நினத்தை உண்டது போல் திருப்தி ஆக்குகிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆவியில் ஆனந்த களிப்புடன், அதாவது களிப்புள்ள உதடுகளால் போற்ற செய்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. சரீரத்தை உமது வலது கரம் தாங்குவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆத்துமாவின் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆவியில் நாவுகளின் சண்டைக்கு விலக்கி காக்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. சரீரத்தை பஞ்சத்தில் உயிரோடு காக்கிற தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. தேவனுடைய நாமங்களுக்கு இப்பொழுது நாம் தொழுகையை ஏறெடுக்கப் போகின்றோம். அப்படிப்பட்டதான நாமங்கள் உடையதான தெய்வீக வசனங்களை இப்பொழுது அறிக்கையாக நாம் வெளிப்படுத்தலாம். பிதாவே, உமது ஆளுகையால் மனுஷருக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாகிய உம்மை தொழுது கொள்ளுகின்றோம். குமாரனே, உமது அதிகாரத்தினால் சர்வ சேனையும் உண்டாக்கின தேவனாகிய உம்மை கும்பிடுகின்றோம். ஆவியானவரே, உமது வல்லமையால் வானங்களில் மகிமையை வெளிப்படுத்துகிற உம்மை ஆராதிக்கின்றோம். பிதாவே, உமது ஆளுகையால் என்றென்றைக்கும் மகிமை பொருந்திய நாமம் உள்ள உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். குமாரனே, உமது அதிகாரத்தினால் ரிஷப குட்டத்தை அதட்டுகிற தேவனாக்கிய உம்மை சேவிக்கின்றோம். ஆவியானவரே, உமது வல்லமையால் ஆகாய விரிவை உமது கரங்களின் கிரியை அறிவிக்க செய்கிற உம்மை நமஸ்கரிக்கின்றோம். பிதாவே, உமது ஆளுகையால் கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கின உம்மை வணங்குகின்றோம். குமாரனே, உமது அதிகாரத்தினால் நானலில் உள்ள மிருக கூட்டத்தை அதட்டுகிற தேவனாகிய உம்மை போற்றுகின்றோம். ஆவியானவரே, உமது வல்லமையால் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிய செய்கிற தேவனாகிய உம்மை பணிந்து கொள்ளுகின்றோம். ஆமே. திரியேக தேவனுடைய நாமங்களுக்கு துதியையும் நன்றியையும் தொழுகையையும் நாம் ஏறெடுத்தபடியினாலே, கர்த்தருடைய மகத்தான நாமங்கள் நம்முடைய ஆத்துமாவில, நம்முடைய ஆவியில, நம்முடைய சரீரத்தில் கிரியை நடப்பிக்கத்தக்கதாக வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கின்றதாக இந்த வாரத்திலே இருக்க போகிறது. எனவே அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் அறிக்கை செய்வோம், விசுவாசிப்போம், நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்போம். மற்றவர்களிடத்தில் அந்த தெய்வீக அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் தேவனுடைய செய்தியை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தப் போகின்றேன். அதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்தின் மாதிரியை நாம் சொல்லி வசனங்களுக்குள்ளாக்க இப்பொழுது பிரவேசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி,
எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமன் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நான் சொல்லுகின்றதான அறிக்கையை என் பண்பாக சொல்லி வசனத்திற்குள்ளாக நாம் அனைவருமாக பிரவேசிக்கலாம். வார்த்தையாகிய தெய்வம் வார்த்தையாகிய அக்னியை கொண்டு எனக்குள்ளாக புதிய ஜீவனை தந்து புதிய மனுஷனாக மாற்றி இந்த புதிய மனுஷனை ஆவிக்குரிய மனுஷனை உள்ளான மனுஷனை சிருஷ்டிக்க உண்டாக்க உருவாக்க என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். வார்த்தையாகிய அக்கினி என்னுடைய ஆத்துமாவின் எண்ணங்களையும் ஆவியின் வார்த்தைகளையும் சரீரத்தின் கிரியைகளையும் வழிநடத்தவும் காக்கவும் பாதுகாக்கவும் ஒப்புக் கொடுக்கிறேன். வார்த்தையாகிய அக்கினி எனக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கின்ற சத்துருக்களின் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் எரிக்கும்படியாகவும் அதை அழிக்கும்படியாகவும் நிர்மூலமாக்கும்படியாகவும் உரிமை பாராட்டி தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினர் அறிக்கை செய்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கின்றதான அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தெய்வம் பரமண்டலத்தில் இருக்கின்றதான நேரத்தில் அந்த பரமண்டலத்தில் அங்கே தேவனுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறதாக, ஒரு பரலோகமாக இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அந்த பரலோகத்தினுடைய மேன்மைகளை பரிசுத்த தூதர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த இடத்துல மேன்மையான மகத்துவமான தெய்வீக காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டு வருகின்றார். அந்த ஆலயத்தினுடைய மேன்மையை பழைய ஏற்பாட்டிலே ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டு, ஒரு ஜாதியாரை தெரிந்து கொண்டு, அந்த கோத்திரங்களை பரலோக குடும்பத்திலே காணப்படுகின்றதான அந்த அனுபவத்தை அவர்களுக்குள்ளாக கொண்டு வந்து அவர்கள் வாழ்கின்றதான பகுதியிலே அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அங்கே அதை நிறைவேற்றுகின்றார். அப்போ பரமண்டலங்களிலே இருக்கின்றதான அந்த பரலோக ஆலயம், நித்திய ஆசரிப்பின் கூடாரம் என்று சொல்லப்படுகின்றதான அந்த ஆலயம் பூமியிலே நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான இஸ்ரவேலர்களுடைய ஜனங்கள் மத்தியிலே அந்த கூடாரத்தை, அந்த மாதிரியை தேவன் ஸ்தாபித்து அந்த ஆசிரிப்பின் கூடாரத்தினுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார். அது எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆசிரிப்பின் கூடாரத்தினுடைய மூன்று பகுதிகள் எப்படி இருக்கணும், அந்த மூன்று பகுதிகளுக்குள்ளாக என்னென்ன பொருட்கள் வைக்கப்படணும், அந்த மூன்று பகுதிகளுக்குள்ளாக யார் யார் இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அருமையாக தெய்வம் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நித்திய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றதான அந்த சபையை வெளிப்படுத்தின விசேஷம் 14:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபையை பூமிக்கு கொண்டு வந்து, அதாவது மாதிரியே கொண்டு வந்து, அந்த பரிசுத்த மகிமையான மேன்மையான அந்த அனுபவங்களை ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகின்றதான சுகந்த வாசனையை அவர் வெளிப்படுத்துகின்றார். இது பரலோகத்தில் காணப்படுகின்றதான ஒரு அற்புதமான ஒரு காரியம். அந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் ஏராளமான பனிமுட்டுகள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம்
எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இதே வேதம் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறது. ஆனால் இந்த நாளிலே இந்த சுகந்த வாசனை தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகின்றதான இந்த அனுபவத்திற்குள்ளாக ஒரு சிறு பகுதியை நாம் எடுத்து தேவனுடைய அந்த மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். பரமண்டலத்தில் பரிசுத்த தூதர்கள் தூப வர்க்கத்தை ஏற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ அந்த பரலோகம் சுகந்த வாசனையினால எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வாசனையை நம்முடைய தெய்வம் எப்பொழுதும் நுகர்கின்றவராக நுகர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றதான ஒரு வார்த்தையோடு கூட சம்பந்தப்படுகின்றதாக இருக்கிறது. அந்த தன்மையை பூமியிலே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அதை கொண்டு வந்து யாத்திரையாகம் 40:26 சொல்லுவது போல ஆசரிப்பின் கூடாரத்தில் திரைக்கு மறைவாக பொற்பிடத்தை வைத்து அப்படி சொல்லுகின்றதான அந்த வசனம் யாத்திராகமம் 26 நாம் பார்க்கும் பொழுது தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்களும் என்று சொல்லி இருக்கின்றார். அதே யாத்திரையாகமம் 31:11 பரிசுத்த ஸ்தலத்திற்கு சுகந்த வர்க்கங்கள் ஆகிய தூப வர்க்கத்தையும் என்று அந்த இடத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த தூப வர்க்கத்தை குறித்ததான மகத்துவங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கொம்புகளில இரத்தம் பூசி சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் அவர் தெய்வம் அங்கீகரிக்கின்றவராக இருப்பார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அடிப்படையில் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றதான அந்த கோத்திரம் அந்த யூதா ஜனங்கள் எல்லாருமே இதை அனுபவித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த அனுபவத்தை புதிய ஏற்பாட்டினுடைய காலங்களுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது இந்த கட்டிடத்தை குறித்ததான மேன்மையை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நான் வெளியரங்கமாக வாசம் செய்து கொண்டிருந்ததான தன்மைகளை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு உங்களுக்குள்ளாக வாசம் செய்யத்தக்கதாக நான் காரியங்களை காலங்களை நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட சகலவற்றையும் அவர் நமக்காக புதிய ஏற்பாட்டில செய்து முடிக்கிறதை நாம் பார்க்க. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டினுடைய சபை அப்படின்னு சொல்லும் பொழுது சரீரத்தோடு கூட சம்பந்தப்படுகின்றதாக இருக்கிறது, அது கிரியைகளோடு கூட சம்பந்தப்படுகின்றதாக இருக்கிறது. அந்த கிரியைகள் எடுக்கின்றதான நேரத்தில் அதிலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டியதான ஒரு வார்த்தை அன்பு. அப்போ இந்த அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இந்த மூன்றின் அடிப்படையில் இந்த தூப வர்க்கமானது வாசனை வீசக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம். இப்போ இந்த அன்பு நம்முடைய சரீரத்திலேயும், நம்பிக்கை நம்முடைய ஆவியிலேயும், விசுவாசம் என்பது நம்முடைய ஆத்மாவிலும் காணப்பட வேண்டும். அந்த இடத்திலே தானே இந்த சுகந்த வாசனை வீசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் அந்த இடத்திலே தெய்வம் வாசம் செய்கின்றவராய் அந்த இடத்திலே வீசப்படுகின்றதான இந்த வாசனையை, சுகந்த வாசனையை அவர் நுகருகின்றவராக இருப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த முதல் பகுதியில் நாம் எடுக்கும் பொழுது எபேசருக்கு எழுதின நிருபம் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இதை 1 Cor 13:13 நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அன்பே பெரியது என்று சொல்லப்பட்ட ஒரு அடிப்படை சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது அடிப்படை சத்தியமாக இருந்தாலும் அது ஆழமான ஒரு சத்தியம், அன்பே பெரியது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்பை எப்படி இந்த இடத்துல கொண்டு வருகிறார் பாருங்க.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் ஆமென் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த அன்பு எவ்வளவு வெளியேறப்பெற்றது என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். தெய்வம் நம் மீது வைத்ததான அந்த அன்பு, அதுதான் எப்படி சொல்ற, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். இப்ப கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உரியதான அந்த ரகசியம் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியமாக கொண்டு வந்து அதிலே இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தாரோ காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அந்த அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக காணப்பட வேண்டும். அதுவும் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். அதற்கு மாதிரியை நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எபேசர் 4:16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களிலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தெய்வத்துடைய அன்பு எவ்வளவு வெளியேறப்பெற்றதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நமக்குள்ளாகவே அந்த அன்பை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த அன்பை எப்படி மற்றவர்கள் உணர முடியும்? முடியாதே. நமக்குள்ளாக இருக்கின்றதான அந்த அன்பை கிரியைகள் மூலமாக நாம் காட்ட வேண்டியது அவசியம். நம்முடைய சரீரத்தின் மூலமாக அதை வெளியே கொண்டு வருவது அவசியமாக இருக்கிறது. 1 Thessalonians 5:13 எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீக அன்பானது எவ்வளவு அருமையாக நேர்த்தியான காரியத்தை நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெய்வம் நமக்கு சுட்டி காட்டுகின்றவராக இருக்கின்றார். பிலிப்பியர் 4:18 எடுத்துக்கொள்வோம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளே சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக்க எப்பாப்பிரியத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அன்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த அன்பை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோமா? இந்த அன்பை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் மற்றவர்களிடத்திலே அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறோமா? எல்லாம் யோசித்து பார்க்கணும். இந்த நாளிலே காலங்கள் மிக விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை அனுதினமும் நாம் காலங்களுடைய ஓட்டங்களிலே கவனித்துக் கொண்டு வருகிறோம். எவ்வளவு விரைவாக பல காரியங்களை காலங்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டு வருகிறது இல்லையா? அதனால இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவங்களை நாம் அனுபவிப்பது போல மற்றவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக அவைகளை நாம் வெளிப்படுத்துவது நல்லது. இரண்டாவதாக ஆவியிலே அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த நம்பிக்கை, இப்போ சரீரத்தோடு கூட அந்த அன்பை கவனித்தோம், ஆவியிலே பார்க்கும் பொழுது வார்த்தையோடு கூட சம்பந்தப்படுகின்றதான அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய தன்மைகள், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப பேர் சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி, இல்லை ரெண்டு ஒன்று அல்ல, நம்பிக்கை என்பது வேற, விசுவாசம் என்பது வேற.
அதுக்கு வேதவசனமே நமக்கு ஆதாரமாக அற்புதங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. நம்பிக்கை விசுவாசம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது வருங்காலத்தையும் குறித்ததான மகத்துவங்களை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, இப்போ இரண்டாவது பகுதியில் இந்த வார்த்தையோடு கூட சம்பந்தப்படுகிற ஆவியிலே காணப்படுகின்றதான அந்த நம்பிக்கை அப்படின்னு எடுக்கும் பொழுது மல்கியா 2:16-17 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் தெய்வம் மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் நடக்கின்றதான மிக அருமையான ஒரு சம்பாஷணை, அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது தெய்வம் ஒன்றை சொன்னால் அவர்கள் வேற ஒன்றை சொல்வார்கள், வேற வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்கள். நான் இதை உங்களுக்கு செய்தேன் அப்படின்னு சொன்னால் அப்படிங்களா, நீங்கள் எனக்கு செய்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும், அப்படி தான் வந்து கொண்டு இருக்கும். அதில் ஒரு பகுதியை நாம் எடுக்கலாம். இப்போ இந்த 2:16-17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 17 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள், பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த 17 வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அவங்க சொல்ற காரியத்தை அங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், சரிங்களா, ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். இதுதான் அவங்க பதில். இங்க சொல்றாரு வருத்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க எங்க வருத்தப்படுத்துறோம், எதனாலே நாங்க வருத்தப்படுத்துறோம், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடினு இருக்கிறது. அதுவும் அந்த காலத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைன்னு நினைக்கிறோம். இந்த காலத்தில் நம்ம எடுக்கணும் நம்முடைய புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களிலே பழைய ஏற்பாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டிற்கு அது நிழலாட்டமாக பழைய ஏற்பாடு காணப்பட்டாலும் அந்த இடத்திலிருந்து வருகின்றதான வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே நம்மை உருவாக்க உருவேற்படுத்த நம்மை மாற்றக்கூடியதான வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். பாருங்க, பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு கவனிங்க நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே அப்படின்னு சொல்ற. இப்ப தெய்வத்தின் இடத்துல அவர்கள் பேசுகிற காரியம் பாருங்களேன், உங்களுக்கு புரியுது இல்லை? இப்போ அப்போ இந்த அடிப்படையில அப்படியே நான் பார்த்து கொண்டு வரும்பொழுது அந்த நம்பிக்கையினுடைய தன்மைகள் எப்படி எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 135 வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறபடியினாலே நான் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அந்த காத்திருத்தலினுடைய அந்த அனுபவம், அவருடைய வார்த்தையை நான் எடுத்து எனக்குள்ளாக வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அனுபவம், அதுதான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் அப்படிதான் சொல்ற, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்துமா காத்திருக்கிறது, எதற்காக, அவருடைய வார்த்தையை நம்புவதற்காக, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்காக அவர் என்னென்ன எனக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை நான் நம்பி வாழ்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். இவைகள் எல்லாம் நமக்கு போதனைகளாக சொல்லப்பட்டிருந்தாலும் ரோமர் 15:4 நாம் எடுத்து கொள்ளும் பொழுது வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது.
அப்போ இந்த காலத்திற்கு உரியதான நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மையை நம்புவதற்கு ஏதுவாக நாம் நடத்த வேண்டுமானால் அந்த நம்பிக்கை முற்காலத்திலே எழுதப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நமக்குள்ளாக வருகின்றதாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்திற்காக அந்த நாளிலே தேவன் தம்முடைய வசனங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். சரிங்களா, சுருக்கமாக அந்த சொல்லிட்டு வர. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த தன்மைகள் எல்லாமே தேவன் அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாருன்னா புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடியதான நமக்கு அந்த வார்த்தைகள் வர வேண்டும் என்பதற்காய், இந்த நாட்களிலே அவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காய், அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்வதற்கு அவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது பகுதியில் இந்த அனுபவம் நம்முடைய ஆத்துமாவில நம்முடைய எண்ணங்களில விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். விசுவாசத்தினுடைய அனுபவத்திற்குள்ளாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ ஆத்துமாவில நம்முடைய எண்ணங்களில விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சரீரத்தில் அந்த தன்மைகளில அந்த கிரியைகளில அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, ஆவியில வார்த்தைகளை நம்பிக்கையிலே கொண்டு வந்து வைக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவினுடைய எண்ணங்களை விசுவாசத்திற்குள்ளாக்க வைக்க வேண்டும் என்பது சால சிறந்தது அல்லவா? சரி, நீதிமொழிகள் 19:21 நான் வாசிக்கின்றேன். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய யோசனை, இது மனதோடு ஆத்மாவோடு எண்ணங்களோடு கூட சம்பந்தப்பட்டதான ஒரு வார்த்தை. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், அது அப்பப்போ அப்படியே ஓடிட்டே இருக்கும், தடுமாறினே இருக்கும், ஒன்றை நினைக்கும் போது அடுத்ததுக்கு போகும், இப்படி பல வாராக்க சிதறக்கூடியதான எண்ணங்கள் உடையதான ஆத்மா நம்முடைய மனது. ஆனால் அதெல்லாம் சொல்ற, ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல தடுமாறி கொண்டிருக்கின்ற, அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமா அது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ரோமர் 14:1 எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். என்ன, தனித்து நின்று அவரால் செயல்பட முடியல, அவரால் முழுமையாக விசுவாசிக்க முடியல. அதனால அவர் சொல்றாரு, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐக்கியங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியம், நம்மை சார்ந்து வருகின்றவர்களை நாம் குற்றப்படுத்தாத படிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 10:17 எடுத்துக்கொள்வோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ விசுவாசத்தினுடைய அளவில்லாத வழிநடத்துதல், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கேட்கறதுனால இல்லை, நாம் பேசிக்கொண்டு இருப்பதை நீங்கள் கேட்பதினாலே, தெய்வம் பேசுவதினாலே அதை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதனாலே. அப்போ நாம் கேட்ட தெய்வ வசனத்தை நமக்குள்ளாக கொண்டு வர அது நமக்குள்ளாக பிரவேசித்து கேட்டு அதனாலே விசுவாசத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டு நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமே, ஓகே. அப்போ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருப்பதினாலே தொடர்ந்து நம்முடைய பரிசுத்தத்திற்காக நாம் அவருடைய பக்கமாக நிற்க வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்தத்தினுடைய தன்மையை கொண்டு வருவதற்காக தான் இந்த அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சரீரத்தோடு ஆவியோடு ஆத்மாவோடு வசனத்தை அதில் கொண்டு வந்து ஒப்பிட்டு
அதன் நிமித்தமாக நமக்கு கிடைக்கின்றதான பரிசுத்தத்தை குறித்து உங்கள் மத்தியில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ நம்ம தொடங்கும் போது சுகந்த வாசனை அப்படின்னு சொன்னோமே, அந்த சுகந்த வாசனையினுடைய அனுபவம் ஆத்மாவின் எண்ணங்களை விசுவாசத்தோடு கூட சுகந்த வாசனையாக நாம் படைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்ல கவனிங்க, ஆத்மாவின் எண்ணங்களை விசுவாசத்தோடு சுகந்த வாசனையாக நாம் படைக்க வேண்டும். இரண்டாவது, ஆவியின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, சரீரத்தின் கிரியைகளை அன்பின் தூபமாக சுகந்த வாசனையாக ஏறெடுக்கும் போது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றவராக இருப்பார். ரொம்ப அருமையாக தெய்வம் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார் என்பது நன்றாக புரிகிறது. அப்போ இந்த பரிசுத்தத்தின் ஊடாக நாம் கடந்து செல்வதற்கு, முழுமையான பரிசுத்தம் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகின்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது இந்த அன்பு, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம். நம்முடைய சரீரத்தில் அன்பை வெளிப்படுத்தி ஆமியிலே வார்த்தையினாலே நம்பிக்கையை நாம் கொண்டு வந்து நம்முடைய எண்ணங்களிலே இந்த விசுவாசம் உடையவர்களாக நாம் தூப வர்க்கங்களை ஏறெடுக்கும் போது அந்த தூப வர்க்கங்கள் நிமித்தமாக சுகந்த வாசனை வருகிறதே, அதை தெய்வம் நுகருகின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானால், அடுத்த பகுதியில் நான் சொல்லி முடிக்கிறேன். இவ்வளோ நம்ம பார்த்தோம், அதை நுகர்றாரு, அதை அனுபவிக்கிறார்ன்னு சொல்லணும். அவர் எப்படி அதை நுகர்கிறார், நுகர வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ரோமர் 15:5-7 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே ஆவியினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு, ஒன்று, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இரண்டாவது பகுதி. மூன்று, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நல்ல கவனிங்க, 5 வசனத்தில் ஒருமனப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு, ரொம்ப முக்கியமான பகுதி, அதனால தான் அதை ஹைலைட் பண்ணுறேன். இரண்டாவது காரியம், ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி அப்படின்னு சொல்றார். ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி, அதுதான் ஒரு மனம், ஏக சிந்தை, அன்னஸ், ஒரே மாதிரி ஒன்றாக சேர்ந்து, சரிங்களா. மூன்றாவது, நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப இந்த 5-7 வசனங்களை நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்து இந்த வாரத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஏக சிந்தை உள்ளவர்களால் ஒரே மனதோடு ஒருமனப்பட்டவர்களால் தேவனுடைய மகத்துவங்களுக்குள்ளாக நீங்கள் செல்லும் பொழுது மற்றவர்களை நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே சேர்த்து கொள்ள உங்களாலே முடியும் என்பதை நான் சொல்லுகின்றேன். நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமே. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்றதான அனுபவத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல தேவன் தாமே நமக்கு இந்த வாரத்தில் கிருபை பாராட்டுவாராக. ஆமே. ஜெபிக்கலாம். எங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான எங்கள் மகத்துவமானரே, சர்வ வல்லவரே, சர்வஞானியே, சர்வ வியாபியாக இருக்கிறவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்தி கொடுத்ததான
உம்முடைய விலை மதிக்க முடியாததான இந்த தெய்வீக அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு அளவில்லாமல் கூட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிறுத்தி நிதானமாய் இந்த வசனங்களை உட்கொண்டு இருக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ளாக இந்த அன்பை நாங்கள் கொண்டு வந்து சுகந்த வாசனையாக ஏறெடுக்கத்தக்கதா, இந்த நம்பிக்கையை எங்களுடைய ஆவியில கொண்டு வந்து சுகந்த வாசனையாக வெளிப்படுத்தத்தக்கதாய், எங்களுடைய எண்ணங்களிலே இந்த விசுவாசத்தை கொண்டு வந்து வைத்து எங்களுடைய ஆத்துமாவிலே அந்த தூப வர்க்கத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அந்த வாசனையை நுகருகின்றீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் நாங்கள் இந்த மூன்று காரியத்தையும் செய்ய உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களைப் போல சொல்லிவிடாத படிக்கு நீங்க எங்களுக்கு செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது செய்திருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை நாங்கள் எழுப்பாத படிக்கு எங்களுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறீங்க என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தில் எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இந்த நாளில தகப்பனே உம்முடைய கிருபை அளவில்லாமல் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு நம்பிக்கை விசுவாசம் செயல்படத்தக்கதாய், இந்த அன்பு நம்பிக்கை விசுவாசம் எங்களுடைய சரீரத்திலே ஆவியிலே ஆத்மாவிலே காணப்படத்தக்கதாய் முழுமையாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமத்திற்கே துதி கன மகிமை யாவையும் செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் காணப்பட எப்பொழுதும் உம்மோடு கூட ஜீவிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வெளியேறப்பெற்ற திவ்ய வசனங்களை எங்களுக்கு கொடுத்து அனுதினமும் எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வருவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேற்றுகிற ஆவி உடையவராய், அணைத்துக் கொள்ளுகின்ற ஆவி உடையவராய், பலப்படுத்துகிற ஆவி உடையவராய் இருக்கின்றதான பரிசுத்த ஆவியானவருடைய துணியோடு கூட ஒத்தாசி எடுக்கிற சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபியுமாய் இருக்கிற பிதாவினிடத்தில் இந்த வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி, என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி, என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறேன். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றீர். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஓசன்னா. Stadra.